வணக்கம். இன்னைக்கு விருட்சம் யோகாவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆசனா. இந்த ஆசனா நம்மளோட மலச்சிக்கல், அதாவது கான்ஸ்டிபேஷன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நீக்கி தரும். முக்கியமாக சைனஸ், மூக்கடைப்பு இந்த மாதிரி பிரச்சனைகளையும் எந்தவித வைரஸும் நம்ம நுரையீரலை வந்து தாக்காத மாதிரி நல்ல ஒரு ஆரோக்கியமான ஸ்ட்ரென்த்தை வந்து நுரையீரலுக்கு தரும். நுரையீரலை நல்ல ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கும். இதயத்துக்கு ரொம்ப வலுவான ஆசனா. இன்னைக்கு இந்த பரவிட்டு இருக்கிற வைரஸ் இந்த வைரஸ்ன்னு கிடையாது, எந்த விதமான வைரஸ் இனி நம்மளை வந்து தாக்கிறதுக்கு இருந்தாலும் இந்த உஷ்டாசனா அப்படின்ற ஆசனாவை நம்ம செய்யும் பொழுது நமக்கு அந்த நுரையீரலில் பலம் அதிகரித்து, அதாவது அதோட கெப்பாசிட்டி, அதோட கெப்பாசிட்டி மீன்ஸ் அந்த லங்ஸுக்கு உங்களுக்கு அந்த நல்ல ஆக்சிஜனை எடுத்துக்கிற அந்த தன்மை, விரிவடையும் தன்மை, லங்ஸ் நல்லா விரிவடையும் போது முழுமையான ஆக்சிஜன் லெவல் நமக்கு உள்ளே செல்லும். அப்போ நம்ம உடல் முழுவதும் நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும். ஸோ அந்த ஒரு கெப்பாசிட்டியை லங்ஸுக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஆசனா தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த முகத்தில் வலி இருக்கிறவங்க, சைனஸால், அதுக்கப்புறம் வந்து பிளாக்ஸ் வந்து காது மூக்கு ரெண்டுமே வந்து உங்களுக்கு அடைச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி காது மூக்கு வந்து அடைச்சி பிளாக்ஸாக இருக்கிறவங்க பண்ணலாம். இந்த சைனஸ் நாள்பட்ட சைனஸாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி எல்லாருக்குமே இந்த அலர்ஜி, சைனஸ் இந்த மாதிரி இஷ்யூஸ் தான் அதிகமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா மூக்கில் ஏன் பிளாக் அப்படின் போது, நுரையீரலோட நம்மளோட வெளிப்படுத்துகிற உறுப்பு, வெளி உறுப்பு என்ன அப்படின்னா மூக்கு தான். நுரையீரலோட அவுட் சைடு உறுப்பு என்ன அப்படின்னா மூக்கு தான். ஸோ நுரையீரலில் இருக்கிற அந்த அடைப்பை தான் இந்த மூக்கு வந்து நம்மளுக்கு பிரதிபலித்து காட்டுது, அதோட ரெஃப்ளெக்ஷன் தான். ஸோ நுரையீரலில் நிறைய அழுக்குகள் சேரும் பொழுது இந்த மாதிரியான சைனஸ், மூக்கடைப்பு, காது பிளாக் ஆகுறது இந்த இஷ்யூஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த இஷ்யூஸ் சரி பண்ணணும் அப்படின்றவங்களும், அதே போல் குடலை சுத்தம் செய்யணும், நம்மளோட ஜீரண சக்தி அதிகரிக்கணும், சிறுகுடலும் சரி மலக்குடலும் சரி நம்மளோட வயிற்றுப்பகுதி இயக்கம் நல்லா இருக்கணும், நம்மளோட ஜீரண சக்தி அதிகரிக்கணும், இது எல்லாத்துக்குமே இந்த உஷ்டாசனா அப்படிங்கிற ஆசனா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக சைனஸ் இருக்கிறவங்களுக்கு நான் ஸ்பெஷலாக சொல்கிறேன், இதை செஞ்சு பாருங்கள், கண்டினியூவாக செய்யுங்க, காலையிலையும் ஈவினிங்கும் செய்யுங்க. எம்டி ஸ்டொமக்கில் செய்யும் பொழுது தான் யோகா மிக பலனளிக்கும். யோகாவை அப்படி தான் செய்யணும். அதற்கப்புறம் இதை யாரெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ அந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க செய்ய வேண்டாம், சரி பண்ணிக்கிட்டு நீங்கள் செய்யலாம். தலை சுத்தல் இருக்கிறவங்க, வயிற்றுல ஆப்ரேஷன் அந்த மாதிரி ஏதாவது இப்போ ரீசண்டாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆளுங்க செய்ய வேண்டாம். அதே மாதிரி ஹிரண்யா அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க, வயிற்றில் பிரச்சனை இருக்கிறவங்க யாரும் செய்ய வேண்டாம். கழுத்து பகுதி ரொம்ப இஷ்யூஸாக இருக்கிறவங்க, அதிக வலி இருக்கிறவங்க செய்ய வேண்டாம். அதர்வைஸ் மீதி எல்லாருமே, ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணவங்க அந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணவங்க மட்டும் நீங்கள் தவிர்த்துக்கலாம், பொறுமையாக வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதர்வைஸ் மீதி எல்லாரும் நீங்கள் செய்யலாம். உஷ்டாசனா குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. இப்போவே இப்போ இந்த மூன்றாவது அலை, நான்காவது அலை அப்படின்னு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எத்தனை அலைகள் வந்தாலும் நம்மை காப்பாற்றக்கூடிய, நம்மளோட நுரையீரலை காப்பாற்றக்கூடிய மிக மிக முக்கியமான ஆசனம் உஷ்டாசனம். இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. உஷ்டாசனா எப்படி பண்ணுறாங்கன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். முதல்ல நீங்கள் உஷ்டாசனாக்க நீங்கள் ஒரு ஒரு காலை எடுத்து வஜ்ராசனா போகணும். ஸோ இப்படி உட்காந்துட்டு அதுக்கப்புறம் முட்டிலேருந்து நீங்கள் எந்திரிச்சிடணும். இப்படி எழுந்துட்டு ஸ்ட்ரைட்டாக இருந்துட்டு இன்ஹேல் பண்ணி கையை பின்னாடி கொண்டு போகணும். கொண்டு போய் கால்களை பிடிச்சி இன்னொரு கையை கொண்டு போய் உங்கள் கால்களை பிடிச்சிட்டு கழுத்தை நல்லா வளைக்கணும். பின்பக்கமாக கழுத்தை கீழே தொங்க போட்டு கழுத்தை லூஸ் பண்ணி விடணும். கழுத்தை நல்லா தொங்க போட்டு இப்படி வளைஞ்சு, இதில் நீங்கள் 20 கவுண்ட்ஸோ 10 கவுண்ட்ஸோ இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போது ரிலாக்ஸ் பண்ணி ஒவ்வொரு கையாக அதே மாதிரி நம்ம ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து எந்திரிச்சிடணும். இப்போ இதை எப்படி நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி பொசிஷனில் இருந்துட்டு ஒரு கையை நீங்கள் முதல்ல கொண்டு போங்க. கொண்டு போயிட்டு கால் பிடிச்சிடணும்.
அந்த கணுக்காலை பிடிச்சிக்கலாம். இன்னொரு கையை நீங்கள் மேலே தூக்கிட்டு முதல்ல இந்த ஒரு கையில் பேலன்ஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு 10 கவுண்ட்ஸ் இதில் இருக்கலாம். ஒரு 10 கவுண்ட்ஸ் இருந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணி கையை கீழே கொண்டு வந்துடுங்க. இந்த கையையும் எடுத்துடலாம். பொறுமையாக எப்படி போனீங்களோ அதே மாதிரி ஃப்ரண்டில் போய் நீங்கள் எடுத்துடலாம். இதே மாதிரி அடுத்த கைகளை கொண்டு போய் பின்னாடி நீங்கள் பிடிச்சி அந்த கணுக்காலில் பிடிச்சிக்கணும். இந்த கையை மேல் நோக்கி நீங்கள் நீட்டி வச்சுக்கணும். இப்படி நீங்கள் ஒவ்வொரு கையாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் ஒரு 10 கவுண்ட்ஸ் இருக்கலாம். இதில் 10 கவுண்ட்ஸ் இருந்துட்டு பொறுமையாக நீங்கள் கையை ரிலாக்ஸ் பண்ணுங்கள். கைகளை பொறுமையாக கீழே கொண்டு வந்துட்டு அந்த கையும் நீங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இப்போது ஃபுல் ரெண்டு கையும் மறுபடியும் நம்ம ஒரு தடவை பார்க்கலாம். நல்லா மூச்சை இழுத்துக்கோங்க. மூச்சை இழுத்துட்டு முதல்ல ஒரு கையை கொண்டு போய் பொறுமையாக கொண்டு போங்க. உங்கள் கால்களை கணுக்கால்களை பிடிக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் இன்னொரு கையை கொண்டு போய் இன்னொரு காலோட கணுக்காலை நீங்கள் பிடிச்சிக்கோங்க. உங்களால் எங்கே முடியுதோ, உங்களுக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் அங்கே பிடிக்கலாம். நல்லா பெண்ட் பண்ணணும். தலையை நல்லா கீழே, தலையை கீழே போடணும். உங்களுக்கு எவ்வளோ வருதோ கீழே போட்டு இந்த பொசிஷன் தான் இதோட ஆசனாவோட முழுமை நிலை, உஷ்டாசனாவோட முழுமை நிலை. இதில் நீங்கள் 20 கவுண்ட்ஸ் இருந்துட்டு பொறுமையாக ஒவ்வொரு கையாக நீங்கள் மேலே எடுத்துகிட்டு வரலாம். ரிலாக்ஸ் பண்ணி உட்காரலாம்.